வாழ்க வளமுடன் பழைய வெப்ப சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்போடு அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய வெப்ப சேனல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிற நண்பர்களே. இந்த மூலிகைக்கு பேர் தான் துத்தி கீரை, துத்தி இலை, துத்தி மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமானது. இந்த துத்தி இலையினுடைய மருத்துவ குணங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க நண்பர்களே. அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. பூச்சி கூட இந்த இலையை வந்து விடுறது கிடையாது, மெண்டு சாப்பிடும். நம்ம மனிதர்கள் சாப்பிடுவதால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்ற இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துருவோம். அதை எப்படி சாப்பிட வேண்டும், எந்த மாதிரி நோய்களை குணப்படுத்தலாம், உடம்புக்கு எப்படிப்பட்ட ஆரோக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்ற இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த துத்தி இலையை வந்து ஒரு இரண்டு இலை எடுத்துங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அலசி சுத்தப்படுத்திட்டு 2 கிராமு 2 ஏலக்காய் எடுத்து இதோட வச்சு அப்படியே வெத்தலை மெண்ட மாதிரி மெண்டுக்கிட்டே இருக்கணும். மெண்டு மெண்டு இந்த சாறை வந்து வயிற்றுக்குள்ளே வந்து முழுங்கணும். காலையில் வெறு வைத்தல அப்படி பண்ணினால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற கெட்ட கொழுப்புகள், குடலில் இருக்கிற புண்ணுக்கள், குடலில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், நச்சுகள், கிருமிகள் எல்லாமே வெளியேறும். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தீர்வு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நண்பர்களே இந்த துத்தி கீரை மூலிகை. இதை நீங்கள் வந்து அடிக்கடி ஆண்கள் எடுத்துக்கிறதால் ஆண்களுக்கு வந்து ஆண்மை பலன், நல்ல ஒரு ஆண்மை சக்தி அதிகரித்து மலட்டுத்தன்மை பிரச்சனை சரி சரியாக படிப்படியாக வந்து குறைந்துவிடும். நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதுங்க இந்த துத்தி கீரையினுடைய இலை. இதனுடைய காய் வந்து எந்த வடிவில் இருக்குன்னு பார்த்துங்க. இப்படித்தான் இருக்கும். இதனுடைய காய் வந்து இதே சைஸில் தான் இருக்கும். அதே மாதிரி இதனுடைய பூக்கள் வந்து மஞ்சள் கலரில் வந்து பூக்கும். காலையில் அவ்வளோ ஒரு அற்புதமாக பிரகாசமாக பூக்கும். இது வந்து முட்டு பூத்தா மஞ்சள் கலரில் சில்லுன்னு அவ்வளோ ஒரு அழகாக பூக்கும். எந்த ஒரு பெண்ணையும் கவரக்கூடிய தன்மையில் இருக்கும் இந்த பூவு. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி வந்து சேவல் வந்து ஒரு 10 கோழியை கூட சமாளிக்குது அப்படின்னா இந்த துத்திக்கீரையை வந்து ஒரு கீரையை வந்து ரெகுலராக சாப்பிடுவதுனால தான் 10 கோழியை கூட ஒரு சேவல் வந்து சமாளிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அவ்வளோ ஆன்மீக சக்தி அதுக்கு இருக்கிறனால தான் அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது. காலையில் கோழியை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீரை 2 கீரையை இலையை 3 பிச்சு திங்காமல் இருக்காது விடிய காலம் போனோன்னா. நம்ம ஆண்களை எடுத்துக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? உள்மூலம் வெளிமூலம், இரத்த கசைவு, ஆசன வயலுக்கு இருக்கக்கூடிய வலி, இரத்த வலி, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு எல்லாமே நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதுங்க இந்த மூலிகை துத்தி இலை. இந்த துத்தி இலை வந்து வேறு எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதை நன்றாக அலசி சுத்தப்படுத்தி சின்ன சின்னதாக வெட்டி பருப்போட போட்டு கூட்டு இப்படி பருப்போட போட்டு நம்ம வந்து எப்படி சாப்பிடுவோம், வந்து பொன்னாங்கனி இந்த மாதிரி பாசி பருப்போட போட்டு சாப்பிடும் இல்லையா, அது மாதிரி போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு பலன் இருக்குது ஆண்களுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் வந்து இதை இலையை பூரா எடுத்து காய வைத்து பவுடர் பண்ணி காலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணியில் போட்டு கலக்கி காலையில் குடிக்கலாம். நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு வெள்ளைப்படுவதில், பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடா காலங்களில் இருக்கிற பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க. ஆண்களும் பெண்களும் எடுத்துக்கிற ஒரு மூலிகை. சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை இதை கீரை செய்து சாப்பிட்டால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு கட்டி ஏற்பட்டுறது அப்படின்னா விளக்கெண்ணெய் இந்த இலையில் தடவி அந்த கட்டி மேலே வைத்தால் அந்த கட்டி உடனே வந்து உடைத்து சரியாகி போயிடும். அதே மாதிரி மூட்டு வலி இருந்தால் கூட மூட்டு வலிக்கு வந்து விளக்கெண்ணெய் தடவி மூட்டு வலிக்கு வச்சு இரவில் படுக்கலாம். கால் கை வந்து அசதி இருந்தால் கூட அதை செய்யலாம். நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதுங்க இந்த துத்திக்கீரை. நான் சொல்கிற மாதிரி காலையில் வந்து வயிற்று தொப்பையெல்லாம் வந்து குறைக்கணும், வெயிட் லாஸ் எல்லாம் குறைக்கணும். நம்ம வயிற்றுக்குள்ளே எந்த ஒரு கிருமியும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய குடலை வந்து சுத்தமாக வைத்தால் தான் நண்பர்களே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு உணவு வந்து நம்ம எடுத்து சாப்பிட முடியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலேருந்து எல்லாமே கலப்படம் ஆயிடுச்சு, எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ எதை சாப்பிட்டாலும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா. அப்போ நம்ம வந்து ஆதி காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த கீரை, கொடி, இலை, மூலிகையில் வந்து நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த துத்தி கீரையை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து சமைத்து சாப்பிடுங்க நண்பர். இதில் அவ்வளோ பலன்கள் இருக்குது. அவித்து இந்த இலையை அவித்து இதனுடைய நீரை மட்டும் எடுத்து இந்த இலையை எடுத்து போட்டு கூட இந்த நீரை நம்ம வந்து காலையில் வெறுவயத்தில் குடிக்கலாம். காலையில் காப்பி குடிக்கிறதுனால எந்த ஒரு பலனுமே கிடையாது. இப்படி நம்ம சாப்பிட்டால் நிறைய பலன்கள் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்லையும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.